ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து ராம் யோகா மகிழன் இல்லம் பால் காட்சிக்கு போயிருந்தோம். நானும் பிள்ளைங்களும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். நான் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷமாக ஒரு நாலு வருஷமாக நான் வந்து யோகாட்டை வந்து இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்டு தான் இருக்கேன். மகிழன் பிறந்ததுலேருந்து வரேன்னு நான் சும்மா நார்மலாக எப்போ போல மெசேஜ் தான் போட்டு பேசிக்குவோம். பார்க்கல இன்னும். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் போய் சரி ஃபங்க்ஷனில் போய் மீட் பண்ணால் அது ஒரு இதாக இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு யோகா வந்து இன்விடேஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் வச்சு வாங்கக்கான்னு சொல்லியிருந்தா பாப்பா. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சர்ப்ரைஸாக இருக்கட்டும் எதுவுமே சரிம்மா கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு விட்டுட்டேன். எதுவுமே ரிப்ளை பண்ணலை. அதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக போய் நின்னேன். அவள் பாப்பாவே ஷாக் ஆயிடுச்சு யோகாவே. அப்பா என்னக்கா திடீர்னு, நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் வருவீங்கன்னு அப்படின்னோடனே நானும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் நான் சொல்லலை அப்படின்ட்டு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு நேரில் போயிருந்தேன். ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டிருந்தேன், அவங்களோட ஃபோட்டோஸு மகிழனோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை விட என் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவள் இன்னைக்கு நம்ம போகிறோன்னா, நேற்று தான் நான் என் பொண்ணுகிட்ட சொன்னேன் நாளைக்கு வந்து நம்ம வந்து மகிழன் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே. அதனால் மகிழன் வந்து அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தாப்புல, அதனால் வந்து அவங்கள மட்டும்தான் பார்த்துட்டு அப்புறம் வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஃபுல்லாக வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அப்புறம் எல்லாத்த சுமதியை பார்த்தேன். சுமதியை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவளும் பாப்பாவும் ரொம்ப ஷாக் ஆகிட்டா, அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்புறம் ஷாம் குட்டியை தூக்கி கொஞ்சிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் தூக்கும்போது நான் உன்னை சென்னை கடத்திட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னா அவன் கத்தி பயந்துட்டாப்புல சாரு. அப்புறமா அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு நான் முத்தம் கொடு, அத்தைக்கு முத்தம் கொடுடா அப்படின்னு கொடுக்க மாட்டேன்ட்டு. அவங்க அம்மாவுக்கு தான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு. ஆனால் ரொம்ப ஜாலியாக போச்சு எனக்கு அன்னைக்கு. மத்தியானமாக போனேன், ஈவினிங் வரைக்கும் இருந்தோம். எல்லோரும் கிளம்பும்போது அப்படியே நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்னைக்கு நாள். அப்புறம் வந்து ரொம்ப கேஷுவலாக அருள் லட்சுமும் சரி, லக்ஷ்மணும் ராமனும் சரி, ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியான டைப்பு. உண்மையுமே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க அம்மாட்ட ரொம்ப நேரம் பேசினேன், ராமோட அம்மாட்ட. ரொம்ப ஜாலியாக போச்சு.